பகவான் விஸ்வாமித்ரர் அவருடைய காலங்களில் ஹரிச்சந்திர மகாராஜா வாழ்ந்தார். ஹரிச்சந்திர மகாராஜாவினுடைய நாட்டை இறந்து அவருடைய நாட்டில் துறந்து ஒரு பட்டற்ற நிலையிலே ஹரிச்சந்திர மகாராஜா மனைவி குழந்தைகளோடு நாட்டை விட்டு வெளியேறி பல இடங்களுக்கு பயணம் செய்து மனைவியையும் குழந்தையையும் தன்னிடம் வைத்துக் கொள்ள முடியாமல் அவர்களையும் இழந்து தனிமையில் வாழும்போது காசி கஷேத்திரத்திலே ஒரு சுடுகாட்டில் இடுகாட்டில் அந்த இடுகாட்டில் சுடுகாட்டில் வாழ்ந்தார். அப்படி அவர் வாழ்ந்த இடம் இன்னும் இங்கே ஹரிச்சந்திரா காட் என்று அழைக்கப்படுகிறது. தர்மத்தின் தன்மையை உணர்ந்து தர்மப்படி வாழ்ந்த ஹரிச்சந்திர மகாராஜா இன்றும் போற்றக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு அரசர். அந்த மன்னருடைய வாழ்க்கையிலே விஸ்வாமித்திரர் அவருக்கு குருவாக இருந்ததால் பல உண்மைகளை உணர்த்தினார். இந்த உலக ரகசியத்தையும் பிறப்பினுடைய ரகசியத்தையும் விஸ்வாமித்திரர் அவருக்கு காட்டி அவருக்கு ஞானத்தை கொடுத்து இந்த ஹரிச்சந்திரா காட்டில் அவருக்கு ஆசீர்வதித்து இழந்த இடங்களை இழந்த விஷயங்களை எல்லாம் ஹரிச்சந்திரருக்கு மீண்டும் விட்டு கொடுத்தார் விஸ்வாமித்திரர். அப்படி விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரருக்கு காட்சி கொடுத்து ஹரிச்சந்திரருக்கு மீண்டும் எல்லாவற்றையும் கொடுத்த ஒரு இடம்தான் ஹரிச்சந்திரா காட். காசியிலே இரண்டு இடங்கள் மிகவும் முக்கியமான இடங்களாக கருதப்படுகிறது. மனித சடலங்களை மரணத்திற்கு பின் அவர்களை எரித்து அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை கங்கையிலே அவர்கள் கரைப்பார்கள். அப்படி மணிக்கர்ணிகா காட் என்று அழைக்கக்கூடிய ஒரு புண்ணிய சேத்திரம் நமது காசி விஸ்வநாதர் கோயிலினுடைய படித்துறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மணிக்கர்ணிகா காட். மணிக்கர்ணிகா காட்டினுடைய தன்மை என்னவென்றால் பகவான் விஷ்ணுவின் பாதம் அங்கே இருக்கிறது. பகவான் விஷ்ணுவின் பாதம் பட்ட இடம், அதனால் விஷ்ணு பாதம் என்றே இருக்கின்றது. நரநாராயண ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய இமாலயத்தில் பத்ரிநாத்தில் நரநாராயண ரிஷி தபஸ் செய்து ஜோதிர்வமாக ஈஸ்வரனை தரிசனம் பெற்றார்கள். அப்பேற்பட்ட நரநாராயண ரிஷிகளினுடைய குண்ட் அங்கே இருக்கிறது. அதனால் அந்த நாராயண ரிஷி அங்கே தபம் செய்ததால் அதற்கு விஷ்ணு குண்ட் என்று ஒரு குண்ட் இருக்கிறது. எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும் கங்கையிலே பாவம் நாசமாகி அந்த ஆத்மாக்கள் புண்ணிய நிலையை அடைவதைப் போல் விஷ்ணு குண்டில் அவர்கள் தீர்த்தமாடி அவர்களுடைய பித்ரு கர்மாவை செய்யக்கூடிய பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கர்மா செய்யக்கூடிய பித்ரு பூஜை செய்யக்கூடிய ஸ்தலமாக மணிக்கர்ணிகா காட் இன்றும் இருக்கின்றது. அணையாத சுடுகாடு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் மணிக்கர்ணிகா காட். இரவு பகலாக எப்பொழுதும் ஏதோ ஒரு சடலம் அங்கே எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றது. அக்னி பகவான் அந்த சுடுகாட்டில்தான் எப்பொழுதும் ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய சுடுகாட். அதே போல் ஹரிச்சந்திரா காட்டும் நமக்கு இங்கே அற்புதமான நிலையிலே பல உண்மைகளை மனிதனுக்கு உணர்த்தக்கூடிய இடமாகவும் இருக்கிறது. காசியை பொறுத்தவரையில் நிறைய இடங்கள் சூட்சும தன்மையை மனிதனுடைய இருதயத்தில் உணர்த்தக்கூடிய இடங்கள். யோக சம்பந்தமாக பார்க்கும் பொழுது யோக சரீரம் என்று சொல்லக்கூடிய சூட்சுமத்தில் இருக்கக்கூடிய யோக சக்கரங்கள் மூலாதாரத்திலிருந்து நமக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகஸ்திர ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய தலை உச்சி, இப்படி இந்த ஆதாரங்கள் ஏழு, ஆறு ஆதாரங்கள், ஏழாவது ஸ்தலம் ஆயிரம் முதல்கள் கொண்ட தாமரை ஏழு. அப்ப இந்த நிலைகளிலெல்லாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிக் பூமியாகவும் சூட்சும சக்திகளை நமக்கு கொடுக்கக்கூடிய இடமாகவும் காசி கஷேத்திரம் இருக்கிறது. இந்த புண்ணிய கஷேத்திரத்திற்கு வந்தாலே நாம் பல மாற்றங்களை வாழ்வியலில் பெற்று நல்ல நிலையை அடைவோம். பித்ருலோக தொடர்புடைய இடங்களாகவும் பித்ருக்கள் பூஜை செய்யக்கூடிய இடங்களாகவும் மணிக்கர்ணிக்காகவும் ஹரிச்சந்திரா காட்டும் இங்கே திகழ்கிறது.